அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழகம் அனுமதிக்க வேண்டும் எனவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விரிவான விவரம் என்ன? காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டும் கர்நாடக அரசு அதனை செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழகத்தில் தற்பொழுது அனைத்து கட்சிகளினுடைய கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் தனது வெப்பவலைதள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டு இருக்கிறார். அதில் தமிழகத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் தங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, அதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்த அணை கட்டும் பட்சத்தில் கர்நாடகா, தமிழ்நாடு என இரண்டு மாநிலங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றும், அதே போல இரண்டு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கும் இது மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல மற்ற விவகாரங்கள் அனைத்தையுமே தமிழக அரசு ஒதுக்கி வைத்துவிட்டு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு பச்சை கொடி காட்டும் என்று தான் நம்புவதாகவும், அவ்வாறு மேகதாதுவில் அணை கட்டும் பட்சத்தில் அது இரண்டு மாநிலங்களினுடைய வளர்ச்சிக்கு ஒரு புதிய அத்தியாயமாக அமையும் என்றும் டி கே சிவகுமார் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.